ஸோ ஹாய், இப்போ வந்து டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:20, டேட் வந்துட்டு June 2, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா புத்து கோயிலுக்கு வந்துட்டு போக போகிறோம். அதை வந்து இந்த விளாக் ஓகேவா? நான் வந்துட்டு எதுக்கு போகிறேன் எது பண்ணல நான் விளாக்ல சொல்கிறேன், அங்கே போகலாம். இப்போ வந்துட்டு அது பேர் என்ன? நான் இந்த ஊர் பேர் என்னன்னா, நிம்மிம்பட்டில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் என்ன? ஓகே, பெத்தப்பள்ளி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. செம வெயிலாக இருக்குது, நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இங்கே சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புத்துப்பள்ளி போயிடலாம். ஓகே, அது பேர் என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மாங்காய் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நாங்கள். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வைக்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த கோயிலையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதை பற்றி நான் வந்து இது இந்த இதை பற்றினா ஒரு பிரம்மாண்டமான விஷயம்லாம் நிறையா இருக்குது, அதான் நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்துட்டே இருங்க. பிரிட்ஜு கடையில் தான் இருக்குது கோயில், ஓகேங்களா? நான் வேணால் கூகுள் மேப் லிங்க் வந்து கீழே தரேன், பார்த்துக்கோங்க. கோயில் க்ளீன் பண்ணணுமா, அதுக்கு இங்கே ஒரு கடை இருக்கு, எவ்வளோன்னு கேட்போம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு கோயில் வந்துட்டு என்ன கோயில், சாரி என்ன கோயிலே தெரியல. நான் சேவல்னு சொன்னேன், சேவல் க்ளீன் பண்ணால் 70 rupees தான். இது நோத்தே முடியலையா? அது கிட்ட எவரும் வந்தோம், இதுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. எட்ட வந்து செத்து ரெண்டு சத்தாங்க, ஓடினாங்க, அண்ணியாங்க, பாடினாங்க, எவ்வளோ வந்தோம், இங்கிருந்து மாதிரிலாம் வந்தோம். எட்ட வர முடியல, அப்படியே விட்டாங்க. மேலே ஒரு கோயில் கட்டா பார்த்தியா? ஆமாம். இது எடுத்துக்காங்க, வீட்டு தான் அது கட்டாங்க. ஆனால் அது எடுத்துக்க முடியல, கிட்ட போக முடியாது. நினச்சாலும் கிட்ட நல்லா தான் பார்த்தாங்க. போட்டாங்க, ஃப்ரிட்ஜ் போட்டால் கோயில் எடுக்கணும். பாம்பு நிறைய உள்ள இருக்குதா? ஸ்கேன் பார்த்து போகமுட்டே எந்த கோயில் எடுத்துக்கலாம். புத்துக்குள்ள வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, கேமரா விட்டதுல படம், அப்புறம் தண்ணி, தண்ணீர் தண்ணி கோயிலுங்க, தண்ணி பாம்பு இல்லையே மதங்களுக்கு அதை ஸ்கேன் போட்டு பார்த்து வந்தாங்க. நாய் எடுக்கிற நீ எடுக்கிறது சிறைய தூக்கலான்னு வந்தாங்க, செத்தாங்க, செத்துட்டாங்க. அம்மாவோட வரலாறு ரொம்ப முக்கியம், முக்கியம் தான். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனூருக்கு அடுத்த மாதிரி புத்து கோயில் இப்பா இன்னும் இருங்க, சரியா நிமிஷம் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு அவருக்கு ஒரு தாத்தா இருந்தார்ல, அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த சென்னை டு பெங்களூர் ஒரு ஹைவேஸில் வந்துட்டு கட்டணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துட்டு இந்த பிரிட்ஜு கட்ட பக்கம் பிரிட்ஜு கட்டி ஒரு 6-7 வருஷம் ஆகுமா. ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் ஹைவேஸ் போதில்ல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் எந்தெந்த வீடு எந்தெந்த கோயில் இருந்தாலுமே அதெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு பிரிட்ஜு ரோடு போகிறதா தான் சொல்லிட்டு பிளான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் இருக்கிற இந்த புத்து கோயில் தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுத்திட்டாங்க. நவுத்திட்டாங்கன்னா இங்கே என்எச்சில் இருக்கிறது அப்படியே அகற்றி எடுத்துன்னு போய் ஓரமாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒரு கோயில் கட்டிட்டாங்க. அந்த கோயில் நான் இப்போ என்ன போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ இந்த கோயில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குள்ளே இருக்கிற புத்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவுத்தி அங்கே வைக்கிறதா பிளான் ஓகேங்களா. ஸோ நவுத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நவுத்தத்துக்குலாம் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புத்த வந்துட்டு அப்படியே தூக்கின்னு போயிட்டு அந்த கோயிலில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் எல்லாமே ஊர் பிரச்சனையில் பிரச்சனையே வரலையாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஊர் மக்கள் வந்து யாருமே பிரச்சனை பண்ணல, நீங்கள் பண்ணதான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்களாம். ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனைனா இங்கே வந்துட்டு கை வைக்கிற அதாவது இது இடிக்கிறதுக்கு அதாவது புத்தை வந்து இடிக்கிறதுக்கா அப்புறம் வந்து கோயில் இடிக்கிறதுக்கு யார் வந்து வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா. ஸோ அவர் தாதா என்ன சொன்னார்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடிக்கலான்னு சொல்லிட்டு குத்தும்போதுனா இடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவங்களுக்கு தெரிஞ்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு ஏற செத்தே போயிட்டாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இடிக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவிலேருந்தெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்திருக்காங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களாம் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த மைக்ரோ கேமராலாம் சொல்கிறாங்களே ஸோ அந்த கேமராலாம் போராக பேசுகிறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் கேட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா. ஸோ என்னென்னா அந்த மைக்ரோ கேமரா இருக்குல்ல ஒயர்லாம் வச்சு விடுவாங்களே ஸோ அதனால் அப்படிலாம் வச்சு புத்தில் விட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி விட்டு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்குன்னா உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல் பல அப்படியே பாடு கணக்கே இல்லாத அளவுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாம்பு இருந்திருக்கு. அந்த அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ இந்த ரிவரில் போகும்ல ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு உள்ளே இருக்கான் அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்காரர் தான் சூப்பர்ரா. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கட்டியிருக்காங்க பிரிட்ஜில் போகாமல் கீழே போகிறார் தலைவர் இந்த சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களே வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதுலேயுமே இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ப முடியாமல் இருக்குமா நம்ப முடியலையான்னு சொல்லிட்டு நம்பாமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு அது உங்ககிட்ட தான் இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புத்தை நவுத்த முடியாமல் இந்த புத்தை நவுத்த முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுற ப்ராஜெக்டை விட்டு மேம்பால் அதாவது ஃப்ளைஓவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே என்ன இருக்கும்னு சொல்லி இப்படி யோசிச்சு பார்த்தா நம்புற ஒரு சூழ்நிலை வருது இல்லை. அப்படி இருக்கப்போ இதை நம்புறதா நம்பலையான்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்மளோட ஃபிசிக் அப்படி ரியலாகவே தெரியுது இல்லை பிரிட்ஜே கட்டியிருக்காங்க ஒரு கோயில் நவுத்த முடியலன்னு சொல்லிட்டு அப்போ நவுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உண்மை தானே இந்த ஒரு சின்ன கோயில் நவுத்த முடியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரிட்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போட்டிருக்காங்க அதுக்கு ஓப்பன்மே கூட அந்த கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வண்டியுமே போகல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு அங்கே உள்ளே இருக்கிற அந்த கோயில் தான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புற மாதிரி தானே இருக்குது. ஸோ நீங்கள் நம்புறீங்களா நம்பலையான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வேறு என்ன நியூஸ் கட்சியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. இப்போ வந்து டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1:01 கோழியுமே கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ சும்மா வந்துட்டு கடைக்கு வந்துருக்கோம் ஜூஸு அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். இங்கே வந்து ஒரு சூப்பர் வெங்கடேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் இருக்குது சரிங்க நம்ம என்ன வாங்கலாம் போயிட்டு வாங்க. வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு 1:33. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோழி கட் பண்ணோம்ல அது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருக்கோம். நான் வந்து நல்ல ஸ்பாட் கிடச்சா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதில் இருங்க இது வந்து குட்டி விலாக் தான் பட் இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல விலாகாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று வரையுமே எனக்கு தெரியாது நம்ம இங்கே வரது திடீர்னு காலில் பிளான் போட்டு டக்கு கிளம்பிட்டோம். ஆனால் தான் வந்து பார்த்தா விலாக் என்னென்ன ப்ராப்பராக எடுக்க முடியல நான் பிரியர் இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க முடியல வர வழியில் நிம்மே மட்டும் தானே அது கோயில் அந்த இடத்துல வந்துட்டுனா அதை இன்ட்ரோவே கொடுத்தேன் சரி ஓகே நோ வரீஸ்.
பார்த்துட்டே இருங்க, இடம் வந்து கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அண்ணா வந்துருக்காங்க, இருங்க நான் காட்டுறேன். அதோ அதை இந்த எங்கள் போகிறார்கள் பிளாக் கலர் ஷர்ட் போடணும். ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்த வந்துட்டு நம்ம இடம் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கப்பா, இங்கே கிணறு வேறு இருக்குல்ல, ஸோ அந்த கிணறு தண்ணி என்ன எடுத்துக்கோங்க, வெறுகு என்ன சொல்லுங்கள் தரேன் சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக நம்மளை பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப நன்றி. அவர் அங்கேயும் வேலையை போகிறாரு, நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம், கிணறு காட்டுறவாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள மீன்லாம் இருக்குது, கிணறு அப்புறம் பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இடம் கொடுத்ததுன்றது அவர் தான், அந்த அண்ணா தான், ரொம்ப நன்றிங்கண்ணா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு 3:10 ஆகிடுச்சு. வெற்றிகரமாக பொங்கல்லாம் வச்சு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ திடுதிப்புன்னு எடுத்த ஒரு வ்ளாகு, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு திருப்பி கிளம்புறோம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, வேறு என்ன பிரச்சனை இல்லை. அண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு வீட்டுக்கு ஆலங்காயம் போகிறது தான் வந்துட்டு பிளான், ஓகேவா? ஸோ நாங்கள் கிளம்புறோம், வேறு ஒரு நல்ல வீடியோவில் ஷார்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணுறேன். டாடா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. டாடா.